உங்களோட ஃபியூச்சர் லைஃப் வந்து நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? நமக்காண்டியே இருக்கிற மாதிரி இருக்கணும். என்னையை நல்லா பார்த்துக்கிட்டோம், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், என்னையும் நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரியா? அவர் அவர் பேபியை நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். எனக்கு வந்து பேச்சுலர் படத்தில் திவ்யா ஹோம்லியாக இருப்பாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, ஒரு கல்யாணம் ஆகி வர பொண்ணுன்றவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு துறவிக்கு சமம். நம்மளை லவ் பண்ணும்போது அவங்க ஆட்டிடியூட் கேரக்டர் மாறுற மாதிரி அவங்க லவ் பண்ணிடக்கூடாது. இது என்ன, நான் எதுவுமே அதிகமாக எதிர்பார்க்கல. எனக்கு வர ஒய்ஃப் வந்து என்ன கேரிங்காக பார்த்துக்கணும், ஃபஸ்ட் ஓப்பனாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லணும். உங்களோட ஃபியூச்சர் லைஃப் வந்து நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? எல்லாமே இருக்கணும், கேரக்டரைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கணும், நமக்காண்டியே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால அதாவது உங்களுக்காகவே இருக்கணும்னு பார்க்குறோம். அதனால வந்து அந்த லவ் பண்ணால் நமக்காண்டி தான் இருக்கணும். அப்புறம் நம்ம லவ் பண்ணிட்டு எப்படி இருக்கணும், நம்ம லவ் பண்ணால் நமக்கு தான் இருக்கணும். எந்த மாதிரி இருப்பாங்கன்னா ஓரளவுக்கு படிச்சிருந்தா போதும், பட் என்னையை நல்லா பார்த்துக்கிட்டோம், படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், என்னையும் நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரியா? வேலைக்கு போகணும்லாம் அவசியம் இல்லை, நல்லா பார்த்துக்கணும், கேர் பண்ணி பார்த்துக்கலாம், நல்லா கேர் பண்ணி பார்த்து. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஒரு பொண்ணு பேசியிருந்தாங்க, அவெல்லாம் வேலைக்கெல்லாம் போவேன், வீட்டில் உட்காரட்டும், நான் பிஎஸ் வாங்கி கொடுத்துறேன், சார் விளாண்டுக்கிட்டே இருக்கட்டும், நான் எல்லாம் சொல்ல தான் ப்ரோ செய்வாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குமான்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் நடக்குமான்லாம் கிடையாது, பட் எதிர்பார்த்த விதமாக நடக்கலாம், யாருக்குனாலும் நடக்கலாம், பட் எல்லாருக்கும் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. பட் ஆனால் எனக்கு ஓகே, என்னையை பார்த்துக்கிட்டா போதும், நான் வேலைக்கு போய் நான் சோறு போட்டு நான் பார்த்துக்கிறேன். நோ ஐடியா ப்ரோ, நோ ஐடியாவா? கல்யாணமே வேணாம்ன்றியா? கல்யாணமே வேணாம் ப்ரோ. இது போய் இது போய் பேசுகிற மாதிரி இருக்கு. ஃபேமிலியை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற பொண்ணாக இருந்தால் போதும் ப்ரோ. இப்பெல்லாம் மொட்டையாக கேட்டேன், நான் வந்து மொட்டையெல்லாம் கேட்கல. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும்ல, எதிர்பார்ப்பு பண்ணுற மாதிரி சொல்லுவானே, அதை பீப் போட்டுக்கிறோம். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த பீப் போட்டுக்கிறோம். சொல்லு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்னா இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். நான் எப்படின்னா, அது சொல்லாமலே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் விட்டு கொடுத்து கரெக்டாக ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணி போகலாம். இது வந்து நார்மலாக பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது. சில இடத்துல நான் பிளான் பண்ணிக்கப்படனா, மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இல்லை கேர்ள் இருக்காங்கன்னா எப்படி இருந்தாலும் நிறைய இது நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் அடங்கி போனால் அப்படின்னா லைஃப் ஸ்மூத்தாக போகும். ஓகேங்களா? அடங்கி போகிறதுனா டாமினேட் பண்ணாமல் நம்ம மாதிரி விட்டு கொடுத்து போகலாம், யாருக்கு பண்ணோம், அவருக்கு அவர் அவர் பேபியை நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். நான் அப்படி தான் என் பிளான், அது மற்றவங்க அப்படின்னு தெரியல. இது ஒன்று சார், புரிகிற மாதிரி சொல்லுங்கள் சார். ப்ரோ நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறோம், இப்போ ஒர்க்கிங் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு கால் இப்போ வருது அப்படின்னா, நாங்கள் ஒர்க்கிங் டைமில் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் ப்ரோ. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து மெயின், நாங்கள் வந்து நாங்கள் சம்பாரித்து தான் அந்த பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ நான் ஒர்க்கிங் டைம் வந்து அவங்க கால் பண்ணாங்கன்னா எங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியாது ப்ரோ. அது ஒன்று. கலையை லவ் பண்ணுறாரா என்ன? அனுபவத்தில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாவில்ல சார். நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு வந்து பேச்சுலர் படத்தில் திவ்யா பாரு. சரி, உங்கள் வாய் நீங்கள் போடுங்க. ஆனால் போய் என்ன சொல்கிறதுனா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு கதை சொன்னார், அதை வேணால் சொல்லிடுவா ப்ரோ. இல்லை ப்ரோ, எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, ஒரு கல்யாணம் ஆகி வர பொண்ணுன்றவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு துறவிக்கு சமம். அவங்க பிறந்ததுலேருந்து 20 வருஷமா 25 வருஷமா அவங்க அப்பா அம்மா கூட அட்டாச் ஆகிருப்பாங்க. அவங்களோட லைஃப், அவங்க ரொட்டீன்லாம் வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு பையன், ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங் அப்படின்னு நம்மளை நம்பி தான், அவங்களுக்கு நம்மளை தான் தெரியும். நம்ம ஃபேமிலியை தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளை நம்பி தான் அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க. அதனால் நம்ம தான் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். அவங்க ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தானே ப்ரோ லைஃபு. எதார்த்தமாக அப்படியே இருந்துட்டு போயிடலாம். எங்கள் அப்பா இந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷனில் நிறைய கதை சொல்லுவார், அதில் ஒரு கதை இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்தேன். எனக்கு அப்பா இல்லை ப்ரோ, சரிங்களா? எனக்கு அம்மா தான் இருக்காங்க, என் தம்பி இருக்காங்க, நான் தான் வீட்டில் மூத்த பையன் அப்படின்னும் போது, எனக்கு வரப்போகிற வந்து என் அம்மா வந்து நல்லா பார்த்துக்கணும் ப்ரோ. பொண்ணுங்களுக்கு இப்போ லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தனியாக ஒரு ஆட்டிடியூட் கேரக்டர் இருந்திருக்கும். நம்மளை லவ் பண்ணும்போது அவங்க ஆட்டிடியூட் கேரக்டர் மாற மாதிரி அவங்க லவ் பண்ணிடக்கூடாது. நம்ம லவ் பண்ணுறதுக்கு மாதிரி அவங்களுக்கு என்ன ஆட்டிடியூட் கேரக்டர் இருந்துச்சோ அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணணும். நமக்காண்டி அவங்க மாற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ஆட்டிடியூட்லேருந்து அவங்க விலகி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே கைண்டாக போல்டானவங்கன்னா போல்டாகவே இருக்கணும். கொஞ்சம் சையானவங்கன்னா நம்ம கூட இருக்கும்போது கொஞ்சம் எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனால் அவங்க ஆட்டிடியூட் மாறக்கூடாது, நம்மளும் மாறக்கூடாது. லவ்னு இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரே எப்படி ஆரம்பிக்கிறாங்களோ அப்படி தான் கடைசி வரையும் இருக்கணும். நம்ம கூட இருந்தால் போதும். கல்யாணம் பண்ணிட்டு ஒய்ஃப் நம்ம கூட தாண்டா இருப்பாங்க, என்ன அது அநியாயமா இருக்கு டேய். அப்படின்னா கேரளா பொண்ணை தான் கட்டுவேன்ட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்களா? இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா சொல்லிட்டாரு அவங்க ஃப்ரெண்டு கட்ட. அதான் நான் கேட்குறேன், அது ஏன் அது ஏன் கேரளா பொண்ணு? கேரளா கல்ச்சர், நம்ம அவங்க கல்ச்சர் நல்லா இருக்கும். கேரளா ஃபுல்லா காட் ஆஃப் நேச்சர்ன்னுவாங்க, அது டிஃப்ரெண்ட் பிளேஸ் அங்கே போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதனால அது பிடிக்கும். அதுவும் அங்கே கேர்ள்ஸும் எப்படி சொல்ல ஒரு ஹோம்லியாக இருப்பாங்க, அதனால கேரளா. போல்டாக இருக்கும்னா எப்படி வல்லவன் படத்தில் வர கீதா அந்த கேரக்டர் மாதிரியா? வல்லவன் வர அந்த படத்தில் வர கீதா அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. எந்த விஷயம் வந்தாலும் அதை நல்லா நோட் பண்ணியா? அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தான். அது எப்படி அப்படின்னா, நீ நான் சொல்கிறத கேட்கணும்,
என் கூட மட்டும்தான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அது வந்து கெட்டது தப்பு அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு கைண்ட் ஆஃப் லவ் தானே, அது ஒரு விதமான காதல் தானே? இல்லை ப்ரோ, அது என் லவ் தான், ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்மளை கொஞ்சம் ஆட்டி படிக்கிற மாதிரி ஆயிரும்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுல நமக்கு. அதாவது லவ்னா பீஸாக கைண்டாக இருக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ஒருத்தர் சொல்கிற மாதிரி நடக்கக்கூடாது. ரெண்டு பேர் பக்கமும் ஏதாச்சும் இருக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி இவங்க நடந்துக்கணும், இவங்க சொல்கிற மாதிரி இவங்க நடந்துக்கணும். ஒரு ஆள் சொல்கிற மாதிரியே நடந்தால் லவ்வே இல்லையே ப்ரோ. சப்போர்ட்டிவாக இருந்தால் போதும் ப்ரோ, சப்போர்ட்டிவாக. இதுவாக நம்ம எதை பண்ணாலும் இல்லை அவங்க எதாவது பண்ணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம எது பண்ணாலும் அவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே ப்ரோ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ப்ரோ. கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே ப்ரோ, அப்போ நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு? அந்த மாதிரி என்ன எதிர்பார்ப்பு புரிஞ்சு உங்கள்கிட்ட? என்ன நான் எதுவுமே அதிகமாக எதிர்பார்க்கல. எனக்கு வர ஒய்ஃப் வந்து என்னை கேரிங்காக பார்த்துக்கணும். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து நானும் கஷ்டப்பட்டுவேன், எனக்கு ஒரு கேரிங் இருக்கணும். பட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு யாரும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா அதை ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டே வந்துட்டேன். சரி, எனக்குன்னு ஒரு வரப்போகிறவ கொஞ்சம் போல்டாக இருக்கணும், எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக எல்லாருமே எதிர்பார்க்குறது தான், வரப்போகிற கொஞ்சம் ஏதோ ஒரு பணம்னா இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படி எதிர்பார்த்தேன், எனக்கு அப்படி கிடைக்கல. லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்த ஒய்ஃப் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே யாருமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன் தான் இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒரே வீட்டில் இருந்தாங்க. ரெண்டு பேருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம். லவ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணோம். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப இன்னும் ரொம்ப கஷ்டப்படுறமான எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அந்த பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னே. எதுவுமே யோசிக்கல, நான் என்ன சொன்னாலும் கண் மூடி யோசிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதான் என் ஒய்ஃபு. நான் எதிர்பார்த்ததை விட பெட்டராக அமைஞ்சிருக்கு. பட் எனக்கு என்ன சப்போர்ட் இல்லை, ஆனால் மன சப்போர்ட் இருக்குது. அதை வச்சு நான் நல்லபடியாக என்னை பொறுத்தவரைக்கும் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்படுவேன், ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான், அந்த பொண்ணை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை தானே எல்லாமே. கண்டிப்பாக அந்த பொண்ணை கஷ்டப்படாமல் நான் பார்த்துப்பேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் படுவேன். படத்தில் சொல்லுவாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு கொடுத்துக்க, எல்லா சந்தோஷத்தையும் அவங்களுக்கு கொடு, அந்த மாதிரி. அதான் என் ரியல் என்னோடய லைஃப்பில் அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதான் நடக்கும், எவ்வளோ கஷ்டம் வேணாலும் நான் படுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருக்கணும், எது எதுனாலும் ஓப்பனாக சொல்லணும். தமிழ்நாட்டு பொண்ணு பார்ப்பாங்கடி, சப்போஸ் உங்கள் ஃபியூச்சர் தமிழ்நாட்டு பொண்ணாக இருந்துச்சுன்னா உன்னை கொண்டுருச்சு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஓப்பனாக இருக்கணும், எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லணும், லாயலாக இருக்கணும். அதுபோக வீட்டில் அப்பா அம்மா நம்ம வேலைக்கு போயிட்டு அவங்கள பார்த்துக்கணும், அவங்களும் வேலைக்கு போகலாம், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்க விட்டுட்டு போனால் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், இந்த மாதிரி. அதுபோக கேரக்டர் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் டார்க்காக இருக்கனால கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் எனக்கு ஓகே, நான் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கனால ஒல்லியான பொண்ணுன்னா நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், கேட்குற மாதிரி உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான மருமகள் கிடைப்பாங்க. Thank you.